ஹாய் ஹலோ வணக்கம் மேன் வெல்கம் ஆல் பேக் டு தமிழ் பிரியா. இந்த மேட்ச் பார்த்துருக்கேன், உங்களுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டைமிங்கோட ஸ்லாட்ஸ் நாங்கள் அலோகேட் பண்ணி தருவோம். உங்கள் ஸ்குவாடோட விளையாடுறது நீங்கள் ஜாலியாக யூடியூப்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். அப்புறம் பார்த்தோன்னா எந்த ஸ்குவாட்லாம் இருக்குதுன்னா எல்லா ஸ்குவாடும் இருக்கிறாங்கோ, எல்லா ஸ்குவாடும் இருக்கிறாங்கோ. ஓகே, இப்போ ரேண்டமாக ஒரு ஸ்குவாடை தொடுவோம். அதான் இன்னைக்கு டின்னர் கண்ண முடியாச்சு அடர்ற தொட்டேன். டீம் 24 தான் இன்னைக்கு டின்னர் போட போய் டீம் நான் குத்துமையப்போ தொட்டாலும் கரெக்டாக தொட்டுட்டேன் போல. இன்னைக்கு டீம் 24 டின்னர் போடுறாங்க. விமானத்தை கப்பல் ஏற்றுறாங்க, அச்சிச்சு கரை ஏற்றுறாங்க. ஓடிட்டுருக்காரு டீம் 5. ஓகே, ஃப்ளைட் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா ஜார்ஜோ சிட்டி, அதாவது ஜார்ஜியோட முனையிலேருந்து அப்படியே ஷூட்டிங் ரேஞ்சுக்கு பறந்து விரிஞ்சு அப்படியே சோஸ்னோக்கோ மிலிட்ரி பேஸ் ஓரமாக இருக்கிற கடற்கரை பக்கமாக போய் முடியுது. இப்போ சம்பவம் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜோ ஊருக்கு பயந்துக்கிட்டு ஜார்ஜோ சிட்டியில் நிறைய பேர் குதிப்பாங்க நம்ம நம்பலாம். ஸோ அங்கே சண்டை இன்னைக்கு சண்டை இங்கே இன்றைக்கி இருக்குது. சண்டை மட்டும் இல்லை, சம்பவம் இருக்குது. பார்ப்போம் யார் குதிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா யார் குதிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்க டீம்ஸ் குதிச்சிட்டாங்க. எப்பா எப்பா எப்பா, டீம் 12, டீம் 19, டீம் 10, டீம் 23, டீம் 18 எல்லோரும் வராங்க. எல்லோரும் ஜார்ஜோ சிட்டியை நோக்கி நம்ம நினச்ச மாதிரியே வராங்க. நம்ம ப்ரிடிக்ஷன் தப்பலை, ஜார்ஜோவில் வெறி கொண்ட ஃபைட் இருக்குது. ஐயே 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 அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஜார்ஜோவில் வெறி கொண்ட ஃபைட் இருக்குது. 4 ஸ்குவாட்ஸ் இறங்குறாங்க. திணற திணற மூச்சு திணற திணற இன்னைக்கு புல்லட் சத்தம் கேட்க போகுது ஜார்ஜோ சிட்டியில் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். லூட்டுக்கா லூட் பையா அரே பையா, லெவல் 2 ஹெல்மெட் பையா, ஓடிடு ஓடிடு பக்கத்துக்கு போயிடு, என் வீட்டுக்கு வராத, நீடு போட்டுருவேன்ற மாதிரி யாழிலேருந்து ஒரு நாக் அவுட் வச்சுட்டாங்க ஆல்ரெடி. எங்கே இங்கே தானா? எஸ் இங்கே தான் யாழி. எங்கே ப்ரோ இருந்து சண்டை போடுறீங்க? எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்க. டீம் 12 ஆல்ரெடி 2 நாக் அவுட் விழுந்துருச்சு, 3 நாக் அவுட் விழுந்துருச்சு. மூணு நாக் அவுட். எத்தனை ஸ்குவாட்? 5 ஸ்குவாடா நீங்கதா? சூப்பர் சண்டை. அக்கா மிஸ் பண்ணிட்டார் நண்பர், ஜஸ்ட் மிஸ்ல ஏற வேண்டியது. ரிவைவ் கரோ பாய் அப்படின்னு ரிவைவ் பண்ணிருக்கிறாங்க. டோப் டுஸ்லி வந்து MM93 லீடரை வந்து முடிச்சிட்டாங்க. அந்த டீமே காலி. ஓகே, டிசிஜி எக்ஸ்ட்ரீம்லேருந்து பிஸ்டல் வச்சு நாக்கு வைக்கிறாங்க. அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ட்ரிப்ளெக்ஸ்லேருந்து சண்டை. எக்ஸ்ட்ரீம் அடி, ஐயோ பிஸ்டல் பையா பிஸ்டல், ஆகா ஒரு அடி தாங்க. ட்ரிப்ளெக்ஸ் டாக்டர் எக்ஸ்ட்ரீம் லோகன், ஆ கண்ணை உள்ள வச்சுட்டு இமோஜி போட போகிறாரா ப்ரோ? ஐயே ஆல்ஃபா பவர் கரோ. அந்த பக்கம் அந்த பிளேயரை முடிச்சு விட்டுட்டு லூட் அடிச்சுட்டு இருக்கிறாரு இவர். எக்ஸ்ட்ரீம் ஆல்ஃபா அவர் டீமை வெறி குண்டு அடிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ கிளிப்பை பார்க்காம சண்டை போடுறதுனால உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஒருவேளை பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஏ யாரை பார்த்துட்டு அசிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி வெறியோடு அடிச்சிருப்பாங்க நம்பலாம். அங்கே பார்த்தா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லேருந்து பின்னாடி 2 பேர் முன்னாடி 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிறாங்க. இவரால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டாரு, லிட் பண்ணிட்டார் அந்த பிளேயரை. நாக் பண்ணுவார் அப்படின்னா இல்லை, பின்னாடி இருந்து 2 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க பேக்கப்புக்கு. கோஸ்ட் ஆன் YX கோஸ்ட் வந்துட்டார். ஸோ XXX டீமை வந்து இங்கே சம்பவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே ஓகே ஓகே, சம்பவம் செஞ்சிட்டாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 டீம் இருக்கிறாங்க. டீம் 23லேருந்து ஒரு நாக் அவுட். எஸ் ப்ரோ, அந்த அமௌண்ட் போடுங்க ப்ரோ, இப்போ போடுங்க ப்ரோ. ஏங்க எத்தனை வாட்டிங்க சொல்கிறது? ஆளில் பேசாதீங்கன்னு ஆளில் பேசுகிறவங்கள முதல்ல போட்டு தெலுங்க அப்பியா, நிம்மதியாக இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கே. பல தடவை சொல்லியாச்சு ஆளில் பேசாதீங்கன்னு. மேட்சை கேன்சல் பண்ணிடலாம் தான் பெட்டர். இல்லை அப்படின்னா இன்கேம் ஆடியோவை கேன்சல் பண்ணி விட்றணும். இன்கேம் ஆடியோவே இல்லாமல் அப்படியே கசப்பாக கேவலமான ஒரு மேட்சை பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என் கர்ம முடித்த வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். XXX அந்த மெம்பரை நாக் பண்ணிவிட்டு கில் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் பார்த்து விட்ட அந்த வேலைக்கு தான் நினைக்கிறேன். ஒரு இமோட்டை போட்டு
கடுப்பேத்திட்டாரு அவர் டீம்மேட்ஸை வந்து முடிச்சிட்டாங்க. ஆன் ஒய்எக்ஸ் கோஸ்ட் முடிச்சிட்டாரு அந்த பிளேயரை. வேறு எங்கேயாவது ஃபைட் ஆப்புனா இனிமேல் தான் நம்ம வேறு டீமுக்கே போகிறதா இருக்கிறோம். ஏன்னா இங்கே அஞ்சு டீம் இறங்கினாங்க. சூட்டாக ரெண்டு சண்டையை பார்த்துட்டோம் நம்ம. ட்ரிபிள் எக்ஸ் டீமோட ஃபைட்டையும் பார்த்துட்டோம். டீம் ஃபோர்டீன் தான் எலிமினேட்டானாங்க. டீம் டுவெல் எலிமினேட் ஆனதையும் பார்த்துட்டோம். வேறு ஏதாவது டீம் எலிமினேட் இருக்கானா, டீம் 23 எலிமினேட் இருக்காங்க அதையும் பார்த்துட்டோம். எலிமினேட் ஆன மூணு டீமையும் பார்த்துட்டோம். அவ்வளோதான், இப்போதைக்கு சம்பவம் வேறு எங்கேயும் இல்லை. ட்ரிபிள் எக்ஸில் அவர் மெம்பர் ஓடிட்டார் ஒன் ஷாட். அவர் வந்து சாமர்த்தியமாக எஸ்கேப் ஆகிட்டார். இந்த நேரம் சர்வே பண்ண தான் முடியும், டீமை காப்பாற்ற வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சர்வே பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. டீம் 16 WTF டீம் வந்து ஜார்ஜ் புல் ஆக்கிரமிச்சு அப்படியே வலிச்சு எல்லாம் லூட்டை எடுத்து பேக்கில் போட்டுட்ருக்கிறாங்க அப்படி ஜாலியாக. வேறு எங்கேயாவது ஃபைட் அப்படின்னா டீம் 14-3 இப்போ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டீம் த்ரீ டூஆர் டை மெம்பர் வந்து இங்கே வந்துட்டார். யார் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் வந்துட்டாரா இல்லை இரு தெரிஞ்சு வந்திருக்கிறாரான்னு தெரில. கிரேஜி டாரிக் ஏகேம் எடுத்துட்டாரு. ஐயோன்ற மாதிரி கண்ணது. அவர் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே இப்போ ஃபுட் சவுண்டு அனலைசிஸில் கேட்டிருக்கோம். ஃபுட் சவுண்ட் ஓகே, எனிமி இருக்காங்க அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கும் கண்டிப்பாக. இப்போ யார் அடிக்க போகிறான்னு தெரில. மச்சான் எனிமி இருக்கிறானுங்க, நான் பேக் அடிக்கிறேன் பார் டுவார் டையே அப்படின்ட்டு இவர் பேக் அடிச்சிட்டாரு. ஓகே, மீதி ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. டீம் நைன்டீன் விசஸ் 18 சண்டை வருமா? 18 யாருங்க? டோப் விசஸ் PTT DCG டீமுக்கு சண்டை வருமா? டீம் டாமினிக் விசஸ் டோப், வில் இட் பி அ ஃபைட்? அப்படின்னா இவர் மூணு கீழ் ஆல்ரெடி பண்ணி இப்போது டோப் டீமை தூக்கி நிப்பாட்டியிருக்கிறாரு. எஸ் ஃபைட், இட்ஸ் அ ஃபைட் ஆன் ஹியர். டீம் த்ரீ விசஸ் டீம் 14. டீம் த்ரீயில் மூணு பேர் ஒன்றா இருக்கிறாங்க, நாலு பேர் ஒன்றா இருக்கிறாங்க. டீம் 14 டாரிக் மட்டும் மாட்டிக்கிட்டார் தனியாக. அவரை நாக் பண்ணிட்டாங்க, சம்பவம் செய்து விட்டார்கள். யார் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் 1478 அந்த நண்பர் சம்பவம் செஞ்சு விட்டார். அவர் நாக் வச்சிட்டார். இப்போ கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னா கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தான் போலையே. ஆமாம் பாபா, அவரை காலியே பண்ணிட்டாங்க. ஜாலியாக லூட் அடிக்கிற நேரத்தில் நாங்கள் அப்படியே ஜாலியாக வேறு டீமுக்கு போய் பார்த்துட்டு வரோம். டோப் விசஸ் 18 நடக்காது போல். டோப் எங்கேயோ இருக்கிறாங்க, 18 எங்கேயோ இருக்கிறாங்க. பாபா 18, ஆனால் 18 7 நடக்குமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். எல்லாம் தள்ளி இருக்கிறாங்க, பார்ப்போம். வேறு எங்கேயாவது ஃபைட்? நோ ஃபைட். நாங்களாம் ஃபைட் பண்ணுறதா இல்லைப்பா. இல்லை நடக்கப்போகுது, ஃபைட் நடக்கப்போகுது. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ப்ரிட்டி குட் ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரு நல்ல டீம். யாழி ஹரிஷை வந்து லிட் பண்ணிட்டாங்க. இப்போ டிசிஜி தோட்டா நினச்சிருந்தா ஒரு நாக் வச்சுருந்துருக்கலாம். நாக் விழுந்துருச்சு, டோப்பில் ஒரு நாக் விழுந்துருச்சு. செம நேடுன்னு சொல்லலாம். அவங்க போட்ட நேடு வந்து பர்ஃபெக்டாக விழுந்து ஒரு நாக் விழுந்துருச்சு. யாழிலேருந்து இந்த பிளேயர் ஆல்ரெடி மூணு கீழ் எடுத்திருந்தார். இவர் திருப்பி பேக்கப்காக வராரு, டீம் பேக்கப்காக வராரு. ஒரு மெம்பரை பார்த்துட்டாரு, அவர் லிட் பண்ணி நாக் பண்ணிட்டாரு. யாழி கில்லே பண்ணிடுவார் போல் வச்சு அமுக்கு நமுக்கிறாரு, போட்டு அமுக்கிட்டாரு அண்டு மற்ற பிளேயர்ஸ்லாம் உள்ளே ஏறுறாங்க. இவரும் ஏறுறாரு, அவரும் ஏறுறாரு. இவரை லிட் பண்ணிட்டாங்க, டீமே முடிச்சிட்டாங்க. ஓகே, டீம் PTT காலி ஆகிட்டாங்கங்க. டோப்பு கையில் காலி ஆகிட்டாங்க. டோப் டீம் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணி ஃபஸ்ட்டு நாக் ஆனாலும் அழகாக காலி பண்ணி விட்டாங்க அந்த டீமை. இந்த பிளேயர் வந்து வேறு லெவல் ஸ்பீடாக இருக்கிறாரு, அடி தூளுங்கிற மாதிரி ஸ்பீடாக இருக்கிறாரு. வேறு எங்கேயாவது ஃபைட்? இப்போ எக்ஸ்ட்ரீம் டீம் இங்கே தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இது. வருவாங்களா அப்படின்னா எஸ் வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் நெருங்கிட்டாங்க. ஆன் ஒய்எக்ஸ் கோஸ்ட் வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டார். அவர் பார்ப்போம், அவர் ஏதாவது சம்பவம் மர்கியா சாலா மர்கியா பண்ணுறாரா. ஏன்னா அந்த டீமில் ஒரு மெம்பர் ரொம்ப வேகமாக இருக்கிறாரு, யாழி HFTW. நல்ல ஸ்பீடாக ரிஃப்ளெக்ட் இருக்குது அவருக்கு. ஏறுறாங்க ஸ்மோக் போட்டு ஏறுறாங்க. எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஏறிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்லேருந்து இந்த டீமை முடித்தாங்க அப்படின்னா இது ஒரு வேறு லெவல் முடிப்பு அப்படின்னு தான் சொல்லி. இவங்கள்ட்ட வந்து லைஃப் கிட் கூட இல்லை போல், லைஃப் தான் ஏற்றிட்டுருக்குறாங்க. லைஃப் கிட் இல்லாமல் பேண்டேஜ் சுற்றிட்டுருக்குறாங்க. டோப் டுஸ்லி மட்டும் இருக்கிறாரு. டுஸ்லி ப்ரோ பேர் நல்லா இருக்குது ப்ரோ, சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்பெக்ஸ்லேருந்து நாக் வைக்கிறாங்க. அப்பெக்ஸ்லேருந்து பார்ப்போம், இந்த ஃபைட்டை பார்த்து முடிச்சுட்டு போவோம். இங்கே இன்னும் முடிஞ்சிரும் போல் ஃபைட்டு. ஒரே இடத்துல நிறைய ஃபைட்ஸ் வந்தால் நல்லா தாங்க இருக்குது. வெயிட் கரோ பாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லைஃப் ஏற்ற விட்டுட்டு அப்புறம் போய் அடிக்க போகிறீங்களா? ஏறிட்டாங்க, பின்னாடி அடிங்க. இவங்க பின்னாடி அடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி அப்படியே ஃபுல் கேம்பிங் பண்ணி
ஓகே, ரெண்டு நாக் விழுந்துருச்சு, ரெண்டு நாக் விழுந்துருச்சு. ஃபுல் கேம்பிங். இது வந்து மெகா அவ்வளோதான். நாக் பண்ணிட்டாரு இந்த டீமோட தூண். இவர் இவரை நாக் பண்ணிட்டாரு. பார்ப்போம். ரெண்டு நாக் வச்சிட்டாருங்க. லாஸ்ட் காய், ஓ மை காட், ஐயோ, கில்லை கூட கன்ஃபார்ம் பண்ணாமல் மூணு நாக் பண்ணிவிட்டு கடைசி ஒன்காய்களை சாப்பாடை கொடுத்துட்டு போயிட்டாங்க டீம் மெகாட்ரான், அதாவது எக்ஸ்ட்ரீம் டீம். இங்கே வந்தோம் அப்படின்னா டபிள்யூடிஎஃப் டீம் வந்து டீம் நைன் கூட சண்டை போட வந்திருக்காங்க. டீம் நைன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மார்வல் தான். மார்வல் விசஸ் டீம் நைன். மார்வலில் ஒரு நண்பர் மட்டும் மேலே மாட்டிக்கிட்டாரு. இவரோட வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நேடு 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 ஆ காலி அவரே அப்படின்றதுக்குள்ளே டம்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. சம ப்ரெடிக்ஷன். இவரை பார்த்துட்டாங்க, இவரை சுடுவாங்களா? எஸ், லைட்டாக லிட் ஆகிட்டாரு. அவர் வந்து பேக் அடிக்க ட்ரை பண்ணுறாரு, பட் அடிக்க விட மாட்டாங்க அவங்க டீம்மேட்ஸ். மார்வல் ஃபியூரி நினச்சா இவரை காப்பாற்ற முடியும், ஆனால் அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவரால் காப்பாற்ற முடியாது. இவர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு, பட் முடியலை. டீம்மேட்ஸோட கோஆர்டினேஷன் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பிளேஸில் இருக்காங்க. இவர் தப்பிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. அவங்களோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம், பட் எல்லோரும் வேறு எங்கேயோ இருக்கிறாங்க சர்வைவல் அப்படின்ற பேரில். பட் இவருக்கு இவரை காப்பாற்றி நீங்கள் அழகாக கூட்டு போகலாம். ஒரு நண்பரை வந்து லிட் பண்ணிட்டாரு, லைட்டாக புல்லட் பட்டுருச்சு. எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஓ, இவரை பார்த்து லைட்டாக அடிச்சிட்டாங்க. லைஃப் போடுறாரு. ரைட்லேயே வந்துட்டார் ஒரு நண்பர், ஏறுறாரு டபிள்யூடிஎஃப் ஸ்னேக்கு. அவரை வந்து நாக் பண்ணிட்டாரு. ரீலோட் பண்ணுறாரு. செம்ம. அவர் கொஞ்சம் அவசரப்பட்டார். நம்ம வந்து அவர் லைஃப் போட்டிருக்க மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் ஏறிட்டார். ஆனால் லைஃப் போட்டார். இப்போ பாட்டோட வியூக்கு வந்தோன்னா ஓகே, பாட் அவரை நாக் பண்ணிட்டாரு. டபிள்யூடிஎஃப் பாட் அவரை நாக் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு மார்வல் டீமில் வந்து இவருக்கு சப்போர்ட்டே இல்லை, சப்போர்ட்டே வரல அவங்க வந்து. ஓகே, இன்னொரு நண்பர் வந்து அடிக்கிறாரு, பட்டு புல்லட்ஸ் கொஞ்சம் டீவியேட் ஆயிடுச்சு. வேறு எங்கேயோ ஃபைட் நடக்குது. டீம் 17 யார் கூட ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா நாக் வைக்கிறாங்க. டீம் 6 கூட நாக் வைக்கிறாங்க. டீம் 6 ஒரு நல்ல டீம்ங்க. அவங்க டீம் வந்து பேர் மறந்து போச்சு, ஐயோ. ஸ்வாக் டீம் ஒரு நல்ல டீம். அவங்க டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க, பார்ப்போம். மார்வல் ஃப்ராங்க் டபிள்யூடிஎஃப்பில் ஒரு நாக் வச்சுருக்கிறாரு. மார்வல் தேனோஸ் இன்னொரு நாக் வைக்கிறாரு. போச்சின் கீழ் என்னாச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துருவோமா. பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டீமை முடிச்சிட்டாங்க, டபிள்யூடிஎஃப் டீமை முடிச்சிட்டாங்க. இங்கே ஒரு சண்டை. டீம் 8 விசஸ் டீம் 11 யாஷ்னாவில், யாஷ்னா பாலைவனத்தில் சண்டை. டீம் 11 வந்து எல்லோரும் ஜோனுக்கு வெளியே இருக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படியே பார்த்தோம்னா ஓய்யோ, அவர் தான் முதல்ல பார்த்தாரு. ஏகேவ சிங்கிள் வச்சுருந்துருப்பார் போல மனுஷன். பாவங்க, சிங்கிள் வச்சு மாட்டிக்கிட்டாரு. டீம் 11 ஆஸ்திரேலியாவில் இருந்த டீமை முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த ஃபைட்டுக்கு நம்ம போவோம். டீம் 17 விசஸ் டீம் 6, அதாவது ஸ்வாக் விசஸ் அல்ஃபா. ஓகே, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்வாகில் இன்னொரு நண்பர் நாக் ஆகிட்டாரு. ஸ்வாகில் வந்து இன்னும் ஒரு நண்பர் நாக் ஆகிட்டாரு. ஓகே, இவர் சம்பவமாக வர அப்படின்னா இவரும் சம்பவம் ஆகிட்டாரு. டீம்மேட்ஸ் மீதி ஒரு மேட் எங்கே இருக்கிறார் அப்படின்னா தூரத்தில் வந்து கவர் கொடுத்துட்டுருக்கிறாரு. ஷிவா அவரும் கூட போயிருந்தார் அப்படின்னா இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். ஆனால் அவர் போகவில்லை. ஓகே, வேறு எங்கே ஃபைட் நடக்கும்போது நோவா இருக்கணும், இல்லை ஃபைட் நடக்கும்போது மார்வல் விசஸ் டீம் 25 நடக்கும்போது டீம் 25 மற்ற மெம்பர்ஸ்லாம் எங்கே ப்ரோ? உங்கள் டீம்மேட்ஸ்லாம் எங்கே ப்ரோ? இங்கே தான் இருக்கிறாங்க. மார்வல் விசஸ் டீம் 25 ஆகான்ற மாதிரி ஒரு நாக்கு மார்வல் ஆண்ட்மேன் வச்சார். செம நாக்கு. வெறும் M416 லேண்ட் மூணே புல்லட்டில் ஒரு நாக் வச்சிட்டாரு. செமையாக பீக் பண்ணி ஒரு ஸ்கோப்பிங்கை போட்டு டமால் டுமில் டிமில் டமால் அப்படின்னு ஒரு அமுக்க அமுக்கி பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க அவரை. இப்போ அவரை அங்கே ரிவே பண்ணிகிட்ருப்பாங்க. நேடு மழை பொழியுமா, இல்லை இவங்க வந்து அந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்களா, நேடு போடாமல் ஏறுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். மிஸ்டேக்ஸ் தான் ஒரு டீமோட வின்னிங்கை நிர்ணயிக்கும். இவங்க மிஸ்டேக் பண்ணல அப்படின்னா இவங்க வின் பண்ணுவாங்க. இவங்க மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வின்னிங்கை டீம் 25 கொடுத்துருவாங்க. நேடா இல்லை, நேடாய நமக, ஓம் நேடாய நமக. ரிப்லேருந்து நேடிலே ரெண்டு பேர்த்தை காலி பண்ணியிருக்காருங்க. ஐயோ ரிப்பு ப்ரோ, இரு ப்ரோ. ஐயோ, ஃபால்கன் நாக் ஆகிட்டாருங்க. வானத்து மேலே இருந்த ஃபால்கனை நாக் பண்ணிட்டாங்க. ரிப் ப்ரோ, இரு ப்ரோ. ஹைனாவிலேருந்து நாக் வைக்கிறாங்க. இருங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம்னு நினைக்கிறேன்னா இங்கேயே ஒரு சண்டை சூடு பிடிச்சிட்டு இருக்குது. இந்த ஃபைட் முடிகிறதுக்குள்ளே வேறு ஃபைட் எங்கேயும் நடந்துடாமல் பார்த்துக்கணும் ப்ளீஸ் ப்ரோ. சண்டே கொஞ்சம் பொறுமையாக போடுங்க ப்ரோ. இங்கே டீம் 4 இங்கே வந்துட்டாங்க கிட்டேயே. டெட் ஆகி வந்துட்டார்.
மார்வல்ல இன்னொரு நாக் காலி பண்ணிட்டாருங்க, காலி பண்ணிட்டாங்க மார்வல் கெவினை. மார்வல் கெவின் அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மார்வல் ஆண்ட்மேனும் நாக்கு, இவங்க டீம்லேயும் ஒரு நாக்கு. மார்வலில் லாஸ்ட் காய் வந்து வேற எங்கேயும் இருக்கிறார் போல், அவர் மேலே ரிவே பண்ணிருக்கிறாரு. மார்வல் அயன்மேன் இவங்க டீமோட ரெண்டு பவர் காலி. இப்போ இவர்கிட்ட லெவல் 1 ஹெல்மெட் அண்ட் லெவல் 3 வெஸ்ட்டு தான் இருக்குது. ஏறிட்டாங்க, ஏறி ஏறி அடிச்சிட்டாங்க. அடித்து மார்வல் டீமை எலிமினேட் பண்ணிட்டாங்க. மார்வல் டீமை எலிமினேட் பண்ணி ஒரு ஒரு பெரிய கோப்பையை வந்து இவங்க கொண்டு போகிறாங்க. ஏன்னா மார்வல் டீம் கொஞ்சம் டஃப்பான டீமு. தொடர்ந்து 3 வாட்டி டின்னர் போட்டிருக்காங்க இந்த இவங்க அடித்த இந்த பர்டிகுலர் மார்வல் டீம். அண்ட் அவங்கள அடித்து ஒரு ஒரு வெற்றி கோப்பையை வச்சுருக்கிற ஒரு டீமை அடித்து ஒரு பெருமையை எடுத்துக்கிறாங்க அந்த டீம்காரங்க. இங்கே தூரத்துலேருந்து தானானாதோம் த நானானாதோம் த தானானாதோம்னு ரொமான்ஸ். ஏங்க இது வேறு என்னத்தை சொல்கிற வாங்கங்க ரிக்க, இவங்களுக்கும் இந்த ரெண்டு டீமுக்கு இதான் வேலையே போல. ஹைனா டீம்லேருந்து ரிப் டீமுக்கு சண்டை போடுறதும், ரிப் டீம்லேருந்து ஹைனா டீமுக்கு சண்டை போடுறதும், டார்க் டீமு இவங்களுக்கு இதான் வேலையே போல். மில்டாக்கு வர வேண்டியது, மாறி மாறி சண்டை போட வேண்டியது, இதுதான் இவங்க வேலையே. டார்க் டீமுக்கும் ரிப் டீமுக்கும் நீயா நானா இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள சண்டையே. ஐயோ என்னத்தை சொல்கிறது போங்க. ஜோக்கர் அடி வாங்குறாரு, ஜோக்கர் அவர் பிளைண்டாக நிற்கிறாரு. ஜோக்கர் ரிப்லேருந்து ரைட்டில் ரெண்டு பேர் ரொட்டேட் பண்ணுறாங்க, லெஃப்ட்டில் ரெண்டு பேர் ரொட்டேட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ரொட்டேஷன் அமையுமா? இவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புவாங்களா அப்படின்னா, எஸ் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஃபூ கட்டரும்பு போ, என் கையில் கட்டரும்பு ஏறிடுச்சு. கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க, சாமர்த்தியமாக கிளம்புறாங்க. பேக் அடிக்கிறாங்க, டீமோட கோஆர்டினேஷன் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு போல். அதனால் இவங்க இன்னும் எனிமீஸ் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க போல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனிமீஸ் எப்போ கிளம்பி போயிட்டாங்க ப்ரோ 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 ப்ரோ. இங்கே பார்த்தா அப்படின்னா தொல்காப்பியன் டீம்லேருந்து சண்டை போடுறாங்க. யார் கூட அப்படின்னா டீம் 6 கூட சண்டை போடுறாங்க. தொல்காப்பியன் வந்து சண்டை போட்டுட்ருக்கிறாரு. ஒரு மெம்பரை நாக் பண்ணி கில்லே பண்ணிட்டார் போல். அவர் வந்து ஆப்போசிட் டீமோட லாஸ்ட் கை, அவரை கில் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். இவங்க டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, தொல்காப்பியன் வந்து இன்னொரு நாக் வைப்பாரா அப்படின்னா ஸ்குவாட் டவுனுங்க, ஸ்குவாட் டவுன். ரெண்டு பேராக சேர்ந்து ஒரு ஸ்குவாடை டவுன் பண்ணிட்டாங்க. இவர் டீம்மேட் இன்னொருத்தர் பார்த்தோம்னா 3 பேராக சேர்ந்து ஒரு டீமை டவுன் பண்ணிட்டாங்க. அதில் தொல்காப்பியன் 2 கீழ் எடுத்திருக்கிறாரு தொல்காப்பியன் அவர்கள். அண்ட் இன்னொரு மேட் பார்த்தோம்னா 3 கீழ் எடுத்திருக்கிறாரு ஷானு. இவரோட டீமில் இன்னொரு மெம்பரை நாக் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த ஜோனில் சர்வை பண்ணுவாங்க கண்டிப்பாக, ஏன்னா இருக்கிறது 4 பெட்டி. இவங்களும் ஆல்ரெடி சிவர்னியில் லூட் பண்ணிட்டு வந்தாங்க. செம்மையாக ஒரு சம்பவம் பண்ணி தூரத்துலேருந்தே ஸ்ப்ரே பண்ணி இந்த டீமை முடிச்சிட்டாங்க. ஒரு நண்பரை மட்டும் நான் உன்னை அனுப்புகிறேன், உன்னைய 4 பேராக சேர்ந்து மொய் மொயின்னு மொய்ப்பாங்க, அப்போ பார்த்து நாங்கள் ரேண்டம் ஃபயர் போட்டு காலி பண்ணிடுறோன்ற மாதிரி தொல்காப்பியம் டீம்லேருந்து இந்த ஸ்குவாடை முடிச்சிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் ஜோனுக்குள்ளே இருக்கிறா அப்படின்னா, நாலஞ்சு ஒன்றா இருக்கிறாங்க. ஐயோ சண்டை, இங்கே சண்டை. மார்வலோட இன்னொரு டீம் கூட சண்டை நடக்க போகுது போல். பின்னாடி ஒரு டீம் வந்துட்டு இருக்கிறாங்க, டீம் 22. தூரத்தில் இன்னொரு டீமும் ஸ்காரில் வராங்க, அது நமக்கு நல்லாவே தெரியுது. டீம் 25 வேற யாரும் இல்லை, வேறு எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும் அப்படின்னு அவங்க இந்த பக்கம் இருக்கிற ஜோனுக்கு அந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்க. இப்போ தான் தெரியுது மச்சான் ஜோன் இந்த பக்கம், மச்சான் நீ எங்கடா போகிற அப்படின்ட்டு டீம்மேட் ஒருத்தர் சொல்லியிருப்பார் போல். அதனால் ரிவர்ஸில் வந்துட்டுருக்குறாங்க. இந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கீழே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஏற ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கள பார்க்காம டீம் 25 ஜாலியாக காரில் போயிட்டுருக்குறாங்க. ஆஹா ப்ரோ செமஸ்டண்ட்டு, ப்ரோ செமஸ்டண்ட்டு, ஐ அப்ரிஷியேட் திஸ் ப்ரோ. இவங்க அந்த ஃபுட் அனலிசிஸ் கண்டு கேட்டிருக்கும் போல் காதில். அதனால் அந்த டீம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. காதில் ஃபுட் பிரிண்ட் கேட்டிருக்கும் போல் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டீமோட வியூவில் போனோம் அப்படின்னா நண்பர் பார்த்துட்டார். ஒரு நாக் வச்சுட்டு அவரும் லைட்டாக லிட் ஆகிட்டார். இப்போ இந்த டீம்லேருந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏறுறாரு, ஏறி போகிறாரு. பட் கொஞ்சம் பயந்து பேக் அடிக்கிறாரு. இந்த இவர் பார்த்தோம் அப்படின்னா ஏறி முடிச்சிட்டாரு. மகேஷ் ஃபேவியோ அந்த டீமோட அந்த டுவோவை வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு டீம் 18 விசஸ் டார்க் டீம் ஒரு ஃபைட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் பேரலாக போயிட்டுருக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒன்றா தான் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை டார்க் வேற எங்கேயோ போகிறாங்க. டார்க் தானே அது, டீம் 5 ப்ரோ. எஸ் டார்க் டீம் வேற எங்கேயோ போகிறாங்க. இங்கே அகெயின் ஃபைட், டீம் 1 இஸ் ட்ரைங் டு கம் இன்சைட் த ஜோன் வயா த பிரிட்ஜ். பிரிட்ஜ் கேம்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா எஸ் பிரிட்ஜில் வர வழியிலே அடிக்கிறாங்க அவங்க. ஆனால் சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காதுலே அப்படின்னு அழகாக பறந்து போயிட்டுருக்கவே ரிப் கேஸ்ட்ரோவை மட்டும் ரன்னிங்லே காலி பண்ணிட்டாங்க. ரிப் கேஸ்ட்ரோவை, அவங்க டீம் இருந்தாலும் 3v4 நாங்கள் விளாண்டுக்கிறோம், எங்களுக்கு இப்போ வந்து அட்வான்டேஜ் வேணும் அப்படின்னு அவரை விட்டுட்டு போகிறாங்க. இது வந்து குத்தம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, நல்ல விஷயந்தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க சர்வைவல் வந்து ரொம்ப முக்கியம். பின்னாடியே எல்லா டீம்ஸும் ஜோனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க பொறுமையாக. டீம் 9, டீம் 14 எந்த டீமும் பிரிட்ஜ் பிளாக் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜோனுக்கு வராத டீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில டீம்ஸ் தான்.
ஃபைட் கரோ பாய் அப்படிங்கிற மாதிரி டீம் நைன்லேருந்து நின்று சண்டை போடுறாங்களா? இல்லை, இப்போ ஒரு ஃபைட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேரலில் ரெண்டு கார் ஒன்றா போயிட்டுருக்குது. டார்க் டீம்லேருந்து அவங்கள பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்க சுடுவாங்களா, சுட்டு மார்வல் டீமை காலி பண்ணுவாங்களா அப்படின்னு இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும். அடே பையா, எங்கே போகிற பையா? காச்ச பையா, கூச்ச பையா, காச்ச பையா. ஓகே, இவங்க வந்து ஓப்பனில் இருந்து சண்டை போட போகிறாங்களா அப்படின்னா, ஆஹா, டீம்ஸ் கிளம்பிடுச்சு. ஓகே, டீம் 18லேருந்து சண்டை. டீம் 11 கூட அந்த காரை வெடிக்க வச்சிட்டாங்க. டீம் 18ல் ஒரு நண்பர் நாக்கு. அவரை லிட் பண்ணுறாங்க. அடிச்சிட்டாரு லாஸ்ட் கை ஆர்எஃப் கேஸ்ட்ரோ. அவரையும் காலி பண்ணிடுவாங்க போல். யாழி காலி, அந்த டீம் காலி. டீம் 11 காலி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் கில் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யாழி ஆஷ் எஃப்டபிள்யூ ஆஷ். யாழி ஆஷ் வந்து 7 கில் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஃபயரோட தான் விளாண்டுருக்கிறாரு. ஃபயர் அசிங்கம் சிங்கம் சிங்கம். டீம் 10 மெம்பர் அழகாக போட் எடுத்து தண்ணி வழியாக வராரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்து வந்திருக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் விளாடலாம், நீங்கள் விளாடாத நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ. எல்லோரும் ஜோனுக்கு வந்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி. எல்லோரும் ஜோனுக்கு வந்துட்டாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா டீம் 15 டீம் 13லாம் ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க. பிரிட்ஜ் பிளாக் இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் ஒரு ஓரமாக கப்பல் பிரிட்ஜை பிரிட்ஜில் நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. வேறு ஏதாவது ஒரு டீமுக்கு போனோம் அப்படின்னா எங்கேயும் இப்போதைக்கு ஃபைட் பண்ணுறதா இல்லை. டீம் 25 மட்டும் டீம் 5 க்ராஸ் பண்ணி போகிறாங்க. பட் டீம் 5 அதை கவனிக்கலை போல். ஓகே ஓகே ஓகே. டீம் 24ல் போனோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஒரு வீட்டை பிடிச்சி உட்காந்துருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து 5 கீழ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து 10-13 கீழ் பண்ண ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க சம்பவம் பண்ணுறதுக்கு வருவாங்களா, மர்கியா சாலா பண்ணுறதுக்கு வருவாங்களா, இல்லை இவங்க அவங்கள பிடிச்சி போட்டு மர்கியா பண்ணுவாங்களா அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் ஆகணும். ட்ராப்புக்கு ஒரு டீம் வராங்க. டீம் 25 வந்து கிளாஷ் பண்ண போகிற மாதிரி இருக்குது. டீம் 9 கூட பார்ப்போம். எஸ் கிளாஷ் தான், இது ஒரு கிளாஷ். கதவை வெடிக்க வச்சிட்டாங்க டீம் 9லேருந்து. அது வேறு எந்த டீமும் இல்லை, மார்வலோட இன்னொரு டீம் தான். மார்வல் மார்வல் மார்வல். நீங்கள் டின்னர் போடலன்னா என்ன, உங்கள் டீம் நாங்கள் இருக்கிறோம், எங்களோட இன்னொரு டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க மார்வல்லேருந்து. மார்வல் 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 மார்வல். டீம் 14 அப்படியே நமக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம அப்படியே சர்வே பண்ணிட்டு லாஸ்ட்டாக சண்டை போட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. டீம் 4லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெம்பர் இங்கே பிரிட்ஜ் ஓரமாக வந்து படுத்துட்டாரு. வாங்க டீ வாங்க, இப்படி தானே வருவீங்க, வர்ற வழியே உங்களை காலி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரிட்ஜ் ஓரமாக கேம்ப் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து டீம்லேருந்து பார்ப்போமா. கார் ஷேரிங், காரை மாற்றிட்டு இருக்கிறாங்க. ரீஃபில்லிங் ஃபியூவல், ஒரு நல்ல ஒரு ஒரு பிளானிங்கோடு விளாடுறாங்க. சண்டை சண்டை சண்டை. ஏ அங்கேயே சண்டைவா. டீம் 8 கூட 10 கூட சண்டை போட போகிறாங்க. ஆனால் அவர் ஒரே ஒரு மெம்பர் தான். அந்த சண்டையோட இந்த சண்டை பெருசு. டீம் 14 ஊடல் அப்படியே வராங்க மூக்க நுழைக்கிறதுக்கு. ஓகே டீம் 9, நம்ம என்ன சொல்கிறது, யாரும் சண்டை போட மாட்டீங்க. ஆனால் நான் வாங்க சண்டையே போட மாட்டீங்க யாருமே. டீம் 25 வந்து மார்வலோட இன்னொரு டீமை முடிச்சு விட்டாங்க. அது நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்வலோட இன்னொரு டீம், அதாவது முத ஒரு டீமை முடிச்சு விட்டாங்க. நோவர் இப்போ இல்லை, இப்போ மார்வலோட இன்னொரு டீம் கூட சண்டை போடுறதுக்காக இங்கே இருக்கிறாங்க. இப்போதைக்கு கில் ஃபீல்டில் யாரும் வரல. 35 பேரும் அப்படியே அலைவாக இருக்கிறாங்க ஜாலியாக. எல்லா டீம்ஸும் வந்துட்டுருக்குறாங்க எக்ஸப்ட் 4 & 1 மட்டும் இந்த ஜோனில் இல்லை. அவங்களும் கூடிய சீக்கிரம் ஜோனுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. டெடாய் டெவில் டெட் டெவில் டெட் மெம்பர். அவர் வந்து இன்னும் நேடு போடல. சொல்லி வாயம் இல்லைங்க, நேடு எடுத்துறாரு மனுஷன். அலல்லல்லா அலல்லல்லா. ஆஹா நேட உள்ள வச்சிட்டாருப்பா.
டீம் 24 ஓப்பனில் வந்து அப்படியே ஒரு இடத்த பிடிச்சி அங்கே சண்டை போகிறதா இருக்கிறாங்க. யாரும் சண்டை போடலான எல்லாருக்கிட்டையும் சாப் சாப்பாக காட்டுது. மார்வல் தானோஸ் நாக் ஆகிட்டாரு. இவங்க இப்போ ஏறுவாங்களா அப்படின்னா எஸ் இட் மைட் பி அ ரஷ்ஷிங் டைம். ஓகே ஏறுறாங்க. இன்னும் ரெண்டே பேர் தான் மார்வலில் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு வியூலே போனோம் அப்படின்னா காரில் கூப்பிட்றாரு, வாமாச்சான் வேகமாக போகலாம், லேட்டாக போனால் ரிவைவ் ஆயிடுவாண்டா அப்படின்னு நேர் போட்ட நேரில் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வந்து பாதியாக இறங்கிருச்சு இன்னொரு மெம்பருக்கு. அவங்க டேரக்ட் ரஷ் பண்ணாமல் இங்கே இருக்கிறாங்க. ஓகே ஓகே டேரக்டர்ஸ்க்கு இன்னொரு நண்பர் ஹெல்ப் பண்ணிட்டாரு, பேட் பாய் சதீஷ் நாக் வச்சிட்டாரு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் ஓப்பனில் டீம் 4 விசஸ் டீம் டார்க்கில் வந்து இன்னொரு மெம்பர் நாக் ஆகிட்டாரு. டார்க் டார்க் ஓ அந்த பக்கம் வேறு ஒரு டார்க்கா. ஓகே அந்த டீம் காலி ஆகிட்டாங்க, அந்த டீம் காலி ஆகிட்டாங்க. ஓகே இந்த பக்கம் இவங்க சேஃப் இப்போதைக்கு. அங்கே சண்டை மறுபடியும் நம்ம வந்தோம் அப்படின்னா முடிச்சிட்டாங்க. மார்வலோட ரெண்டு டீமையுமே டீம் 25 தான் காலி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியாக வேண்டும். மார்வலோட ரெண்டு டீமையுமே இவங்க தான் முடிச்சிருக்காங்க. ஓகே இவங்க வந்து அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. இவரை பார்த்தோம், இந்த மெம்பரை பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வர மெம்பரை ஸ்பாட் பண்ணுறாரான்னு தெரில, பார்ப்போம். டீம் அப்படியே வந்தாங்க, வந்த வேகத்தில் ஜ்வாய் அப்படின்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஹைனா ஜாக் நாக் ஆகிட்டாரு. நாக் ஆகுறாங்க. ட்ரிபிள் எக்ஸ்லேருந்து ஒரு நாக் வச்சிட்டாரு அவரு, அந்த மெம்பர் ஒரு நாக் வச்சிட்டாரு. இவர் பின்னாடி இருக்கிற டீம் நம்பர் 10 மெம்பரை பார்த்துட்டாரான்னு தெரில. அங்கே வேறு சவுண்டாக கேட்குதா, ஆகா ஆகா ஆகான்ற மாதிரி வர்ற வழியிலே லிஃப்ட் பண்ணி ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு. இன்னொருத்தரும் குதிச்சிட்டார், அங்கேவே டிரைவர் குதிச்சிட்டாரு. அந்த டீமில் காலி, லாஸ்ட் காயும் காலி அப்படின்னா காலி, அந்த ஸ்குவாடை காலி பண்ணிட்டாரு யாழி. இங்கே பார்த்தோம் அப்படின்னா டீம் 18 சண்டை போட்டு ரஷ் பண்ணி சம்பவம் பண்ணிட்டுருக்குறாங்க. டீம் 6 இந்த கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா டீம் 24 ஒரு நாக் அவுட்டு, டார்க் டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க இந்த கேப்லேயே. இன்றைக்கி அட்வான்டேஜ் வந்து டீம் 25 போகிற மாதிரி தெரில. டீம் 25 சாரி அந்த டீம் எங்கேப்பா, பக்கத்தில் ஒரு டீம் இருந்துச்சு. டீம் 18 போகிற மாதிரி எனக்கு தெரியுது. முடிச்சிட்டாரு மனுஷன் 10 கில்லு. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. நேடு குக் பண்ணுறாரு, ஒரு ரேண்டம் நேரத்துக்கு போடுறாரு. நாக் விழுமா, நோ. ஆனால் ஒரு லிட்டு ஃபுல் ரொட்டேஷனை போடுறாரு, லூட் பண்ணுறாரு, ஜாலியாக லூட் பண்ணுறாரு. இன்னொரு நேரம் குக் பண்ணி ஓடுறாரு. ரிப் ட்ரம்ப் அங்கே தான் இருக்கிறாரு. ரிப் ட்ரம்பை ஒரு பாப்பாரா, ஒரு நண்பரை பார்த்துட்டாரு, பார்த்து நாக் வச்சிட்டாரு. செம ஸ்பீடுன்னு சொல்லணும். இவரை நாக் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருங்க இவரை நாக் பண்ணா, தொல்காப்பியன் இவரை நாக் பண்ணிட்டாரு. இப்போ தேர்ட் பார்ட்டி பண்ணுவாரா, தொல்காப்பியனை காலி பண்ணிட்டாங்க, தேர்ட் பார்ட்டி பண்ணுவாரா ரிப் டீம்லேருந்து அந்த நண்பர் அப்படின்னா. ரிப் டீமும் காலியா, ரிப்பு காலி. இவரை வந்து மறுபடியும் நாக் வைக்கிறாங்க. யார் டீம் 25 ஒரு நண்பர் நாக் வைக்கிறாரு, யாருங்க நாக் வைக்கிறா, ஐயோ யார் நாக் வைக்கிறா அப்படின்னே தெரில நமக்கு. யாழி, யாழியிலோட இன்னொரு மெம்பர், அவர் வேறு டீமா இல்லை இதே டீம் தான், எங்கேருந்து நாக்கு விழுது அப்படின்னு தெரில. ஆனால் எல்லோரும் லைஃப் இறங்குது. 4 டீம்ஸ் இருக்கிறாங்க, அதில் ஒரு பூரா ஸ்குவாடு, டீம் 15, டீம் 18, டீம் 25 3 பேர் இருக்கிறாங்க, டீம் 13 ரோக் டீமில் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. சர்வைவல் கேம் அப்படின்னு சர்வை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து கார் எடுத்துகிட்டு நாங்கள் ஜோன் போகிறோம்ப்பா அப்படின்னு ஜோனு கிளம்புறாங்க போல். ஆனால் டீம் 25 பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க, அவங்க விடுவாங்களா அப்படின்னா தெரில, வாய்ப்புகள் குறை தான். கிளம்பிட்டாங்க ஜோனுக்கு, நாங்கள் ஜோனுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜோனுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மெம்பர் 11 கில்லுங்க. இவரை பார்ப்போம் இன்னும் என்னென்ன சம்பவம்லாம் பண்ணுறதுக்கு இருக்கிறாரு அப்படின்னா. இவர் நாக் ஆகிட்டாரு, வந்த வேகத்தில் நாக்கு. இவர் யாராவது திருட்டு கில் எடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். வேகமாக இறங்குது இவருக்கு வேறு லைஃப். இது வந்து தேர்டு நாக் அவுட்டாக ஃபோர்த்து நாக் அவுட்டாக தெரில, ரொம்ப வேகமாக இறங்குது. ரோக் திலீப் ரோகி திலீப் மட்டும் தான் இவரோட இருக்கிறாரு. ஆமாம் அவர் டீம்மேட்டை உதச்சிட்டாங்க போட்டு. இவரை பார்த்தா அப்படின்னா யாழி, யாழிலேருந்து அந்த மெம்பர் முடிச்சிட்டாரு.
போறாரு போறாரு நேடு குக் பண்றார் நேட்ஸ் போறாரு டாம் அப்படின்னு வெடிச்ச நேட்ல காலி ஆகல அவ்வளோதாங்க முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டே டீம்ஸ் இருக்கிறாங்க ரெண்டுமே ஃபுல் ஸ்குவாடு பூரா ஸ்குவாடே பாயின்ற மாதிரி ரெண்டு ஃபுல் ஸ்குவாட் இருக்குது ரெண்டு டீம்ஸ் தான் ரெண்டு டீம்ஸ்க்குமே அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டீம் 15க்கு ஜோன் அட்வான்டேஜ் இருக்குது டீம் 25க்கு வந்து அட்வான்டேஜ் தான் ஆனால் அவங்க வந்து ரெண்டு மார்வல் டீமை முடிச்சு அந்த அட்வான்டேஜ் அந்த வின்னிங் மொமெண்டம் அட்வான்டேஜ் இருக்குது டீம் 15 விசஸ் டீம் 25 டீம் 15 விசஸ் டீம் 25 யார் ஜெயிக்க போகிறா யார் ஜெயிக்க போகிறா யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கேருந்து அங்கே வந்து ஸ்மோக் வால் பில்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நண்பரை வந்து நாக் பண்ணி கில்லே பண்ணி முடிச்சிட்டாங்க இவர் வந்து இடம் விடலையா என்னன்னு தெரில நாக் பண்ணி கில் பண்ணியே முடிச்சிட்டாங்க இன்னொரு நாக் வேறு அந்த டீமில் விழுந்துருச்சு அவரை ரிவைவ் பண்ணுவாங்களா அப்படின்னா போகிற வழியிலே அடி தான் விழுது டீம் 15 அங்கேருந்து நல்லா கவர் ஃபைட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நம்ம ஏன் அடி வாங்குற டீமில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஏன்னா அடிக்கிற டீம் ஓகே அடிக்கிற டீமுக்கும் போவோம் நல்லா வச்சு படுத்துக்கிட்டு நோ ரீகாயில் மோடில் வந்துட்டாங்க நோ ரீகாயில் ப்ரோ ப்ரோ நோ ரீகாயில் அப்படிங்கிற மாதிரி ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க டீம் டீம் 15லேருந்து அப்பெக்ஸ் டீம் அப்பெக்ஸ் டீம் இன்றைக்கி உங்களுக்கு இதுதான் செகண்ட் மேட்ச் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரே மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க நம்ம சேனலில் இன்றைக்கி அவங்களோட இது வந்து செகண்ட் மேட்ச் ஏறிட்டாங்க நாங்கள் உங்களை ஜோனுக்கே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏறிட்டாங்க ஒரு நண்பரை லிட் பண்ணிட்டாங்க இன்னொரு நண்பரை லிட் பண்ணுறாரு தூரத்துலேருந்து ஒரு கவர் ஒருத்தர் கவர் கொடுக்குறாரு தூரத்துலேருந்து ஒருத்தர் சூப்பராக கவர் கொடுக்குறாரு கிட்ட ஒரு நண்பர் ஏறிட்டார் அவர் போய் அவர் வியூக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஜோனுக்கு வரணும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஜோனில் இருக்கிறாங்க ஸோ ஜோன் அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான் நாக் இட்ஸ் எம்கே நாக் எம்கே கொஞ்சம் மோசமான கண்ணுங்க எம்கே மோசமான கண்ணு இன்னும் ஒரே ஒரு நண்பர் மிச்சம் இருக்கிறாரு அவர்கிட்ட ஹெல்மெட் கூட இல்லை பட் 10 kill அண்ட் இட்ஸ் எ நேடு மொமெண்ட் நேட வச்சு காலி பண்ணி எபெக்ஸ் டீம் வெற்றி கோப்பையை தூக்கிட்டு வெற்றி திலகத்தை நெத்தி நிட்டபடி கிளம்புறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் இந்த சேனலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சேனலில் எனக்கு ரூம் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படிங்க அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் அவர் ரூம் மேட்ச் பை கைஸ்